ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி. இந்த வீடியோவில் நம்ம காஸ்ட் பற்றின ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக நிறையா பேருக்கு நம்ம காஸ்ட்டை சேஞ்ச் பண்ணலாமா, அது வந்து முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கும். அதுக்கான பதிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, அவங்க காஸ்ட்டை மாற்றிக்க முடியுமான்னு. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டோட காஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவோமா அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கும். ஸோ பொதுவாகவே நம்ம இன்னொரு ரிலீஜனை சேர்ந்த ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம அவங்களோட ரிலீஜனுக்கு மாறணுங்கிறது கம்பல்சரி கிடையாது, அது நம்மளோட இஷ்டம் தான். மாறினா மாறிக்கலாம், இல்லைனா மாறாமலும் இருக்கலாம். ஆனால் காஸ்ட்டுங்கிற விஷயத்துக்கு நம்ம பார்த்தோன்னா நம்ம காஸ்ட்டை மாற்றிக்க முடியாது. சில பேர் நினைப்பாங்க, ரிலீஜன் மாதிரியே இன்னொரு காஸ்ட்டில் இருக்க ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க காஸ்ட்டுக்கு மாறிடுவோன்னு. ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்காது. மேரேஜ் பண்ணுறதுனால நம்மளோட காஸ்ட் வந்து மாறாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஸ் பார்க்கலாம். இங்கே என்ன நடக்குதுன்னா, வேறு காஸ்ட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு எஸ்சியை சேர்ந்த ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மாதிரி எனக்கும் வந்து ஜாப் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்களுக்கு அது மறுக்கப்படுது. இதுக்கு கோர்ட் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்னொரு காஸ்ட்டை சேர்ந்த ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறப்ப உங்களோட காஸ்ட் வந்து மாறாது, அதனால் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காஸ்ட்டுங்கிறது பை பர்த் டிட்டர்மைன் பண்ணுறது, ஸோ அதை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில சர்க்கம்ஸ்டன்சஸில் ஒருத்தவங்களோட காஸ்ட் வந்து மாறும், அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, டிஃப்ரெண்ட் காஸ்ட்டில் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது பொண்ணு வேறு காஸ்ட், பையன் வேறு காஸ்ட், இவங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வேறு காஸ்ட் பையனை கல்யாணம் பண்ணதுனால அந்த பொண்ணோட காஸ்ட் வந்து மாறாது. ஆனால் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையோட காஸ்ட் வந்து அவங்க அப்பாவோட காஸ்ட்டாகவும் இருக்கலாம், அம்மாவோட காஸ்ட்டாகவும் இருக்கலாம். அந்த குழந்தைக்கு 21 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் தாம் பையனோ பொண்ணோ என்ன காஸ்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து வச்சுக்கலாம். 21 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பையனோ பொண்ணோ அப்பா அம்மாவோட காஸ்ட்டில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அது அவங்களோட விருப்பம். இதுக்கு இப்போ ஒரு கேஸ் பார்க்கலாம். கேஸ் நேம் வந்து அஞ்சன் குமார் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இங்கே அஞ்சன் குமாருங்கிறவர் தான் கேஸ் போட்டவர். இவர் ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்களுக்கு பிறந்த ஒரு பையன். இவரோட அப்பா வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்டை சேர்ந்தவங்க, அம்மா வந்து ஸ்கெட்யூல்டு ட்ரைபை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க அம்மா ஸ்கெட்யூல்டு ட்ரைபுங்கிறதுனால அஞ்சன் குமாருக்கு ஸ்கெட்யூல்டு ட்ரைப் கேட்டகரியை சேர்ந்தவங்கன்னு சர்டிஃபிகேட் கேட்டு வாங்குறாங்க. இப்போது அஞ்சன் குமார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து எழுத போகிறாரு. நான் வந்து ஸ்கெட்யூல்டு ட்ரைப்னு கிளைம் பண்ணி தான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு அவர் வந்து அப்பியர் ஆகிறாரு. ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடுறாரு, ஆனால் இன்டர்வியூ குவாலிஃபை ஆகல. திரும்ப நெக்ஸ்ட் இயர் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறாரு. இந்த டைமும் ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணிடுறாரு. இன்டர்வியூக்கும் கூப்பிடுறாங்க. அதோட ரிசல்ட்ல 759th ரேங்க் வாங்கி இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்ல இவரை வந்து அலாட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஜாயினிங் லெட்டர் எதுவுமே அவருக்கு வரல. ஸோ இதனால இவர் கேஸ் போடுறாரு. இதுக்கு கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அஞ்சன் குமார் வந்து ஒரு ட்ரைபல் என்விரான்மெண்ட்ல வளரல, அவங்க அப்பா வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ அவர் ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல நல்ல எஜுகேஷனோட வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவரை ஸ்கெட்யூல்டு ட்ரைபை சேர்ந்தவங்கன்னு ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னொன்று என்ன கோர்ட்டில் சொல்கிறாங்கன்னா, இந்த ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன் ஸ்டேட்டஸ், அவங்க வளர்ந்த என்விரான்மெண்ட்டை வச்சு தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த கேஸ்லேயே பார்த்தோன்னா அஞ்சன் குமார் வந்து நல்லாவே வளர்ந்துருக்காரு, ஆனால் ஸ்கெட்யூல் ட்ரைபில் சேர்ந்தவங்க நிறையா பேர் வந்து நல்ல அட்மாஸ்ஃபியர் கிடைக்காம, நல்ல எஜுகேஷன் கிடைக்காம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதனால போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜில் பிறக்கிற குழந்தை அதோட காஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன எக்ஸெப்ஷன்னா, சில பேர் வந்து நல்ல அட்மாஸ்ஃபியரில் நல்லா வளர்ந்து ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டோ இல்லை ட்ரைபோ இல்லை பேக்வர்ட் காஸ்ட்டோ இல்லை மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட்டோன்னு சர்டிஃபிகேட் வாங்கி அதில் இருக்க பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நிறையா பேர் நல்ல அட்மாஸ்ஃபியரில் வளர முடியாமல் இருக்கவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதனால் போகுது. ஸோ இன்டர் காஸ்ட் மேரேஜில் பிறக்கிற பையனோ பொண்ணோ ஒரு காஸ்ட்டை சூஸ் பண்ணால் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் ஸ்கெட்யூல் ட்ரைப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ், எந்த என்விரான்மெண்ட்ல வளர்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து, ஒருத்தவங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட காஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்துடும். இப்போ ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்களோட காஸ்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரியும் ஒருத்தருக்கு காஸ்ட் மாறும். ஸோ காஸ்ட்டுங்கிறது பல காலமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறதுனாலையோ இல்லை நம்ம நினைக்கிறதுனாலையோ காஸ்ட் மாறாது, மாற்றவும் முடியாது. ஆனால் காஸ்ட்டே இல்லைன்னு சொல்லிவிட்டு நோ காஸ்ட் சர்டிஃபிகேட் வேணால் வாங்கலாம். ஆனால் ஒரு காஸ்ட்லேருந்து இன்னொரு காஸ்ட்டுக்கு மாற்ற முடியாது.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பெறுங்க. மாஸ்க் மூஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.